சாட்சாத் பரப்ரஹ்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். அச்சுதம் கேசவம் கிருஷ்ணதாமோதரம் அச்சுதம் கேசவம் கிருஷ்ணதாமோதரம் ராமநாராயணம் ஜானகீவல்லபம் ராமநாராயணம் ஜானகீவல்லபம். அச்சுதம் கேசவம் கிருஷ்ணதாமோதரம் அச்சுதம் கேசவம் கிருஷ்ணதாமோதரம் ராமநாராயணம் ஜானகீவல்லபம் ராமநாராயணம் ஜானகீவல்லபம். ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ராம 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 ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம் 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 ராம். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு ஒரு புதிய முயற்சி. மாக மாசம் சுக்லபக்ஷம் ஷஷ்டி திதி வெள்ளிக்கிழமை பிருகுவாசரம். தை மாசம்
பதினாறாம் தேதி மக்கர மாதம். சாத்தியம் ரேவதி நட்சத்திரம், சாத்திய யோகம் கிரகக்கரணம். காலை 6:41 சூரிய உதயம், சாயங்காலம் 6:07 சூரிய அஸ்தமனம். இன்றைய தினம் எல்லோருக்கும் மங்களங்கள் அருளக்கூடிய தினமாக அமைய வேண்டும். நாம் 18வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். அதில் ஞானம் கர்மச்சக்கர்த்தாச்சாரத்தில் தெய்வ குணபேதத்தக அப்படின்னு சொன்னார். குணங்களுக்கு ஏற்ப ஞானம் கர்ம கர்த்தா இவை மூன்று வகைப்படும், அதையெல்லாம் சர்ச்சை செய்தோம். அதற்கு பிறகு கரணம் கர்ம கர்த்தேதி த்ரிவித சம்பிரகீர்த்தித்தக நம்மை கர்மத்திற்கு தூண்டக்கூடியவை கரணம் கர்ம கர்த்தேதி அப்படின்னு சொன்னார். அந்த கரணம் உபகரணங்கள் புத்தி திருத்தி, அதில் மூன்று வகைகள் சாத்விக ராஜச தாமச, அதையும் சர்ச்சை செய்தோம். சுகம் அதனுடைய சர்ச்சை, சுகத்துக்கு தடையா 2 நாளாக இன்டர்நெட்டோட பெரிய மன்றாடல் நடக்கிறது. நேற்று இன்றைக்கு சுகம் அனுபவிக்க தடைகள். சாத்விக சுகத்தை சர்ச்சை செய்தோம், இன்றைக்கு ராஜச சர்ச்சை, ராஜச சுகம். சாத்விக சுகம் அதை பற்றி அவர் பேசும்போது என்ன சொன்னார், அபியாசாத் ரமதே எத்ர, பயிற்சி பழக பழக மனம் அதில் லயிக்கும் அப்படின்னு சொன்னார். பழக பழக மனசு லயிக்கும். ஆரம்பத்தில் கசப்பாக இருக்கும், விஷம் போல இருந்திடும், விளைவு அமிர்தம் போல இருந்திடும். மனசில் உள்ளே உதிக்கக்கூடிய பிரசன்னத்திலிருந்து அந்த சுகம் விளைந்திடும். அது நமக்குள்ள ஒரு நிரந்தரமான நிலையாக நிலைத்திடும், ஆனந்த நிலை. அது சாத்வீக சுகம். ஆனால் அதில் மனசில் ஈடுபடுறதில்லை. அதை அந்த சுகம் அவ்வளோ சுலபமாக மனசை கவர்றதில்லை, கவர்ந்து இழுக்கிறதில்லை, அதில் லைக்க வைக்கிறதில்லை. ஏன்னா மனசுக்கு இந்திரியங்கள் மூலமாக கிடைக்கிற அல்ப சுகங்கள், அந்த நேரத்தில் கிடைக்கிற சுகங்கள், அதுக்கு பழக்க போட்ட மனசு சாத்வீக சுகத்தில் லயிக்கிறதில்லை. இது ராஜச சுகத்தை பற்றி இப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறார், விஷயமும் இந்திரியமும் விஷயேந்திரிய சம்யோகா சம்யோகம் இணைப்பு நல்லபடி இணைந்தால் எது விஷயமும் இந்திரியமும் விஷயேந்திரிய சம்யோகாத் எத்ததக்ரே அமிர்தோபமம் பரிணாமே விஷமிவ. எது ஆரம்பத்தில் அமிர்தம் போல தித்திப்பா மதுரமா, ஆனால் விளைவு விஷம் போல இருக்கும், கசப்பா அழித்திடும் விளைவு. ஆரம்பத்தில் மனசை ஈர்க்கும் சுகம் அமிர்தம் போல இருந்து கவர்ந்திழுக்குமா மனசை, ஆனால் விளைவு அந்த சுகத்தை அனுபவிக்க விளைவு விஷம் போல இருந்திடும். விஷயேந்திரிய சம்யோகாத் எத்ததக்ரே அமிர்தோபமம்
பரிணாமே விஷமிவ, விளைவு விஷம் போல இருந்திடும். தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம், அது ராஜச சுகம் என்பதை நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இதில் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப சிறப்பான வார்த்தை. விஷயேந்திரிய விஷயத்தையும் இந்திரியத்தையும் கலந்து இணைத்தே சொல்கிறார். விஷயேந்திரிய ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனன் அப்படின்னு சொல்வது போல, அர்ஜுனன் இல்லாமல் கீதை கிடையாது, ஸ்ரீகிருஷ்ணன் இல்லாமல் கீதை கிடையாது. ரெண்டு பேரும் இணைந்ததுனால, அவனுடைய கேள்விகளும் இவனுடைய பதில்களும் இணைந்ததுனால கீதை. ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனன் நரநாராயணன். அதே போல விஷயேந்திரிய விஷயமும் இந்திரியமும், விஷயம் உலகத்தில் இருக்கு, உலகத்தில் இருக்கிற அத்தனையும் விஷயங்கள். நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள், நாம் நுகரக்கூடிய கந்தங்கள், நாம் கேட்கக்கூடிய சப்தங்கள், நாம் ருச்சிக்கக்கூடிய ருச்சிகள், நாம் ஸ்பர்சிக்கக்கூடிய ஸ்பர்சனங்கள், எல்லாம் உலகத்தில் இருக்கு. அது உலகத்தில், அது விஷயம். இந்திரியம் இங்கே நம்முடைய உடம்பில் இருக்கு. இந்த சரீரத்தில் இருக்கு. இந்திரியம் என்ன? கண்ணு காது நாக்கு மூக்கு இந்திரியம் இல்லை, அது இந்திரியத்துக்கான கருவி உபகரணம். இந்திரியத்துடைய உடல் வெளிப்படையாக தெரிவது. ஆனால் இந்திரியம் என்பது பார்க்கும் ஆற்றல், கேட்கும் ஆற்றல், ருச்சிக்கும் ஆற்றல், கந்தத்தை உணரும் ஆற்றல், ஸ்பர்ஷத்தினால் உணரும் ஆற்றல். இந்த ஆற்றல் தான் இந்திரியம். அது சூக்ஷ்மமானது, உணரும் ஆற்றல். இந்த கண்ணு அப்படிங்கிறது வெறும் ஒரு மாமிச உருண்டை. கண்ணு, அதில் இருக்கிற திரை, அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த கனெக்ஷன் ராடு திரைக்கும் மூளைக்கும் நடுவில், இதெல்லாம் அந்த பார்க்கும் ஆற்றலுடைய உடம்பு, சரீரம் அதனுடைய உபகரணம். இந்த உபகரணங்கள் மூலமாக பார்க்கிறது கண், அந்த பார்க்க முடிகிறது. அப்போ இந்திரியம் அந்த பார்க்கும் ஆற்றல், அதற்கான சரீரம் இந்த கண்கள், கண்ணு அந்த மற்ற உறுப்புகள். அதே போல காது, அங்கே துவாரம், இந்த வெளியில் இருக்கிற இந்த ஃப்ளாப், உள்ள இருக்கிற காது திரை, அந்த திரையை மூளையோடு இணைக்கும் அந்த இணைப்பு, இதெல்லாம் கருவிகள், கேட்கும் இந்திரியத்துக்கான கருவிகள். ஸ்ருதி கேட்கும் இந்திரியம், அதற்கான கருவிகள். அதே போல நாக்கு, அதன் மேல் இருக்கிற ருசி மொட்டுக்கள், அந்த மொட்டுக்களை மூளையோடு இணைக்கும் அந்த நரம்புகள், இவை ருச்சிக்கும் ஆற்றலுக்கான கருவிகள். மூக்கு, அது உள்ள இருக்கிற ரெடார் ஆண்டனா, நூற்றுக்கணக்கான ஆண்டனா, அந்த ஆண்டனாக்கள் மூளையோடு நரம்பு சிறிய நரம்புகள் வழியாக இணையது. இந்த நரம்புகளும் அந்த ஆண்டனாக்களும் இவை கந்தம் நுகரும் ஆற்றல், அதுக்கான சரீரம், அதற்கான கருவிகள் உபகரணங்கள். அதே போல தோல், தோலுக்கு அணு அணுவாக அந்த தோளுடைய ஒவ்வொரு அணுவிலிருந்தும் மூளையை நோக்கி கனெக்ஷன் கொடுக்கிற அந்த நரம்புகள், இந்த தோலும் அந்த நரம்புகளும் சேர்த்து ஸ்பர்ஷ ஆற்றலுடைய சரீரம், கருவிகள்.
இப்போ தோல் அப்படிங்கிறது வெறும் வெளி உடம்பில் இருக்கிறது இல்லை, இந்த நாக்கு மேலெண்ணத்தை போய் தொட்டால் அந்த தொடுதல் அதை உணரக்கூடிய ஆற்றல் அந்த உள்ள இருக்கிற மேலெண்ணத்தில் இருக்கிற அந்த தோலுக்கு அதுக்கும் உண்டு. நம்ம சில்லுன்னு தண்ணீரை குடித்தா அது உணவு குழை உள்ளையாக போய் அந்த உணவு பையில் போகும்போது அந்த உணவு பைய அந்த சில்லு குளிர்ச்சி போய் தொடும்போது அந்த குளிர்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் அந்த வயிற்றுப்பையில் உள்ளே இருக்கிற அந்த சுவற்றுக்கு அந்த தோலுக்கு உண்டு. நாம் சூடான மூச்சு சிகரெட் பிடிப்பவன் இழுத்தால் அந்த லங்ஸில் அந்த சூடான காற்று போய் தொடும்போது அப்படி ஒத்தடம் தடவரா போல் அந்த உணர்ச்சி, அந்த நுரையீரல் லங்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த பைகளில் இருக்கிற அந்த தோலுக்கு அந்த சூட்டை உணரும் ஆற்றல் உண்டு. ஒரு வில்வப்பழத்தை சாப்பிட்டால் உள்ளே ஏற்படுற அந்த குளிர்ச்சி, ஒரு சில்லு ஐஸ்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஏற்படுற குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சியை உணரக்கூடிய ஆற்றல் அந்த தோலுக்கு உண்டு. உள்ளே ஆசிட் அதிகமாகி அந்த ஆசிட்னால் வயிற்றில் எரிச்சல் ஏற்படும் பொழுது அந்த ஆசிடும் அந்த வயிற்றுப்பையும் அந்த ஸ்பர்ஷத்தினால் ஏற்படுற இந்த எரிச்சலை உணரக்கூடிய அந்த ஆற்றல் அந்த குடலுக்குள்ளே இருக்கிற அந்த சுவர்களுக்கு உண்டு. அதெல்லாம் தோல் தான். தோல்னால் வெறும் இந்த மேல் இருக்கிற உடம்பில் மேல் இருக்கிற தோல் மட்டும் இல்லை, ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷத்தை உணரும் ஆற்றல் அது ஆயிரக்கணக்கான நரம்புகள் மூலமாக மூளையோட கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த தோலும் அந்த நரம்புகளும் இணைந்து ஸ்பர்ஷத்துக்கான அந்த ஆற்றலுடைய கருவிகள். இது இந்திரிய அமைப்பு. வெளியில் இருப்பது விஷயங்கள், நம்மக்கிட்ட இருப்பது இந்திரியங்கள். இது நம்முடைய அமைப்பு, நமக்கு உள்ளே இருக்கிற அமைப்பு. இப்போ இது ரெண்டும் சம்யோகம் இணைவது, விஷயமும் இந்திரியங்களும் இணைவது சம்யோகம். நல்லபடி இணைந்தால் இந்த ருச்சிக்கும் ஆற்றலுக்கு தீனி என்ன? ருச்சிகள், புளிப்பு, கரிப்பு, உரைப்பு, தித்திப்பு, துவர்ப்பு, கசப்பு, இதனுடைய வேரியஸ் ஷேட்ஸ் டிகிரிஸ். அதிகமான தித்திப்பிலிருந்து மிதமான தித்திப்பு வரைக்கும், லேசான அந்த பூவை எடுத்து உறிஞ்சினா ரொம்ப குறைவான அந்த தித்திப்பு உணர்வு கிடைக்கும் தேன். அதே சக்கரப்பாக எடுத்து சாப்பிட்டா மிகையான தித்திப்பு. கசப்பில் அதே போல் லேசான கசப்பிலிருந்து எடுத்து மிகையான கசப்பு வரை ஆயிரக்கணக்கான டிகிரி இருக்கு. இந்த ருச்சிகள் தான் நாக்குக்கு இந்த ருச்சிக்கும் ஆற்றலுக்கான தீனி. இப்போ இணைப்பு சம்யோகம், நல்லபடி இணைவது அப்படின்னா இந்த நாக்கு மேலே அந்த ருச்சியை, ருச்சிக்கான அந்த பொருளை வைப்பது. இப்போ அந்த பொருள் முருங்கைக்காயுடைய உள்ள இருக்கிற விதை, முருங்கை கொட்டையில் உள்ள இருக்கிற விதை, அதை எடுத்து உள்ள நாக்கு மேலே வைச்சா, அதை கடித்தா, அதில் லேசான ஒரு கசப்பு இருக்கும், லேசான ஒரு தித்திப்பு இருக்கும் அந்த சாரணம். அது ருச்சி. அது அந்த கொட்டையில் உள்ள இருக்கிற அந்த விதையில் உள்ள இருக்கிற சூக்ஷ்மமான விஷயம். அதனுடைய உடம்பு அந்த விதை. அந்த விதையை எடுத்து இந்த நாக்குங்கிற இந்த கருவி மேலே வைத்தா அதுதான் சம்யோகம். அப்போ அந்த அதை நாக்கு அதில் இருக்கிற அந்த நுட்பமான அந்த தித்திப்பை, நுட்பமான அந்த கசப்பை, கசப்பும் தித்திப்பும் கலந்த அந்த ருச்சியை அனுபவிக்கிற அந்த அனுபவம், இது இந்த இணைப்பினால் கிடைக்கும். அனுபவம் விஷயம் இந்திரியம் இதனுடைய இணைப்பில் கிடைக்கும்.
கண்ணு, அதுக்கான தீனி காட்சிகள். காட்சிகளை பார்க்கும் பொழுது அந்த கண்ணு அதுவும் காட்சியும் இணையும் பொழுது கிடைக்கிற அனுபவம், காது சப்தமும் இந்த இந்திரியமும் இணையும் போது கிடைக்கிற அந்த அனுபவம், இது சுகமான அனுபவமா துக்கமான அனுபவமா அது அவரவர் சுபாவத்தை பொறுத்தது, குணங்களை பொறுத்தது, அவருடைய உள்தன்மையை பொறுத்தது. ஒரு ரம்யமான ஒரு வானக்காட்சியை பார்க்கும்போது, சூரிய உதயத்தை பார்க்கும் பொழுது காலையில் நீல பழுக்கு இல்லாத அந்த நீல வானத்தை பார்க்கும் பொழுது, நிர்மலமான வானத்தை பார்க்கும்போது, நெடுந்தூரம் வரைக்கும் பரவியிருக்கும் நீல கடலை பார்க்கும்போது, தென்றல் காற்றை அனுபவிக்கும் போது, தோளில் வந்து அது உரசும் போது, ஒரு அம்ஜத் அலி கானுடைய சரோத் இசையை, ஹரிபிரசாத் சௌரஸ்யாவுடைய புல்லாங்குழல் இசையை அது காதில் வந்து இணையும் போது அந்த சப்தம், இதெல்லாம் மதுரமான அனுபவங்கள், ஆனந்தமான அனுபவங்கள், சுகம்தான். ஆனால் இந்த சுகம் நமக்குள்ள ஒரு விரிதலை ஏற்படுத்தி, நான் என்பது மறைந்து ஒரு விரிந்த ஒரு விஷயத்தோடு இணையும் போது ஏற்படுற சுகம், ராஜச சுகம்னு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லும்போது இதையெல்லாம் சொல்லல. இது சாத்வீக சுபாவம் உள்ளவனுக்கு ஏற்படுற, அவனுக்கு இருக்கிற ஈர்ப்பு. சங்கீதத்தில் அம்ஜத் அலி கானுடைய சரோது, ஹரிபிரசாத் சௌரஸ்யாவுடைய புல்லாங்குழல், நீல நிர்மலமான நீலவானம், அந்த காட்சியை பார்த்து ஆனந்தமடைகிற ஒரு தன்மை, இதெல்லாம் உள்ளே இருக்கிற அவனுடைய நிலையினால், சாத்வீக நிலையினால். இது பொதுவாக நம்ம உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மனிதர்களை இதெல்லாம் ஈர்க்காது. அதுதான் இங்கே ஸ்ரீகிருஷ்ணன் சொல்ல வர்றார். இது இல்லை அவர் சொல்வது, ராஜச சுகம்னு சொல்லும்போது இத்தகைய சுகங்கள் இல்லை, இவை நமக்குள்ள விரிப்பு ஏற்படுத்தி, விரிதல் ஏற்படுத்தி, பரமாத்மனோடு இணைகிறா போல அந்த இணைகிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிற சுகங்கள். இதனுடைய விளைவு விஷம் போல இருக்காது, இது சுகம், இது உள்ளே இருக்கிற நம்ம நிலையினால் ஏற்படுற அனுபவம். ராஜச சுகம் என்ன, இந்த விஷயேந்திரிய சம்யோகத்தினால், விஷயமும் இந்திரியமும் இணைவதனால் ஏற்படுற சுகம், இணைப்பினால, சீரான நல்லதொரு இணைப்பினால. இப்போ நான் மேலே குறிப்பிட்டது எல்லாமே இணைப்பினால் ஏற்பட்ட அனுபவம். ஆனால் ராஜச சுகம் அடுத்த வரியில் இன்னும் விளக்கமாக சொல்கிறார், ஆரம்பம் அமிர்தம் போல இருந்திடும், மதுரமாக இருந்திடும், விளைவு பரிணாமம் விஷம் போல இருந்திடும். அப்போ இந்த நிர்மலமான ஆகாசத்தை பார்ப்பதில் விளைவு விஷம் போல ஆகாது. இன்ஃபேக்ட் நம்ம தூரத்தை பார்க்க பார்க்க நம்ம கண்ணு ஆரோக்கியமானதாகும். சூரிய நமஸ்காரம் செய்தால் கண்ணு கெடாது. நெடுந்தூர வானத்தை பார்க்க, தூரத்தை பார்க்க பார்க்க நம்ம கண்கள் படைக்கப்பட்டதே தூரத்தை பார்க்கலாம். அருகில் இருக்கிறத பார்க்க பார்க்க கண்ணு சுருங்கும், கண்ணு கெட்டு போகும், கண்ணாடி தேவைப்படும். நெடுந்தூரத்தை பார்க்கறதுனால, வானத்தை பார்க்கறதுனால நமக்கு விஷமான விளைவு கிடையாது. அது ராஜச சுகத்தில் உண்டு. கண்ணு ராஜச சுகம்னு சொல்லும்போது என்ன, இன்றைக்கி பெரும்பாலான கண்ணு இந்த கருவிகளை பார்த்துட்டுருக்கு, கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல், டிவி. டிவியில் அவன் படைப்பவன் என்ன சொல்கிறான், 25 அடி தூரத்துலேருந்து பார்க்கணுங்கிறான். ஆனால் நம்முடைய அறையே 20 அடி 15 அடி 10 அடி அவ்வளோதான் அறை, டிவி வச்சிருக்கிற அறை.
அப்போ 5 அடி 6 அடியில் இது பார்க்குறோம். டிவியை இந்த கழுத்தை இப்படி இப்படி இந்த சைடில் வைத்து சைட்லேருந்து பார்க்கக்கூடாது, நேராக பார்க்கணுங்கிறான். கீழே படுத்தபடி கழுத்தை இப்படி உயர்த்தி அப்படி பார்க்கக்கூடாது, இதெல்லாம் கழுத்து வலியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி நம்ம சோஃபாவில் சாய்ந்தபடி கழுத்தை இப்படி உயர்த்தி, இல்லை சைடில் உட்காந்து நிறைய பேர் இருக்கும்போது அப்படி கழுத்தை திருப்பி அரை மணி நேரம் மணிக்கணக்காக பார்க்கணும். அதே போல் இந்த கம்ப்யூட்டர் கண்ணு நிலை குத்தி இருக்கு. சிலருக்கு அதுவே தொழில். அதில் வர்ண வர்ண ஜாலங்களை பார்க்கணும், பல வகையான மாய காட்சிகளை பார்க்கணும். அடுத்தது மொபைல், சின்ன எழுத்துக்களோட அந்த படங்கள், விறுவிறுப்பாக நகரக்கூடிய படங்கள். அது நான் சிறப்பாக தெரியணும்னு சொல்லி அதிக பவர்ஃபுல் 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 அதனுடைய பவரை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி கலர் காம்பினேஷனையும் கேமராவுடைய பவரையும் அதிகப்படுத்தி கண்ணுக்கு தெளிவாக தெரியும், ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது தான் கண். அதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு இந்த இமைகள். இமைகள் ஒரு கேமரா மூடிய போல் வேகமாக மூடி திறக்கணும், அதுதான் கண்ணுக்கு ஓய்வு. ஆனால் இந்த கருவிகள்னால் அந்த இமைக்கிற ஆற்றல் மங்கி போகிறதான், அந்த இமை அப்படியே ஜடம் போல் ஆகிறதான், தொஞ்சு போன எலாஸ்டிக் போல் ஆகிறதான். கொஞ்ச நாள் கழித்து சில வருஷம் கழித்து கண்ணு இமை முழுசாக மூட முடியாமல் அரைகுறையாக திறந்த நிலையிலே இருக்கான். கண்ணை மூட முடியல, தூங்கும்போது கண்ணை முழுசாக மூட முடியல, இருட்டை அனுபவிக்க முடியல, அதனால் தூக்கம் கெட்டு போகிறது, தலைவலி. கண்ணுடைய அந்த ஈர ஆற்றல், கண்ணுக்கு ஈரம் தான் லூப்ரிகேஷன், கிரீஸ் தடவரா போல் அந்த ஈரம் வறண்டு போய் கண்ணுக்குள்ள ஒரு வறட்சி ஏற்படுறது. பரிணாமே விஷமிவ, விஷம் போன்ற பரிணாமம் விளைவு. அதே போல காது, சப்தம் காதோடு இணைவது அது அனுபவம். ஆனால் நமக்கு வெறியூட்டுற சப்தம், ஆவேசம் ஏற்படுத்துகிற சப்தம், அந்த 120 வாட்ஸு 600 வாட்ஸு 800 வாட்ஸு 1200 வாட்ஸு 1600 வாட்ஸு டிஜே அப்படின்னு வந்து அப்படியே ஹிரதயத்தில் அடிக்கக்கூடிய அந்த சப்தம், இன்னும் அதிகமான ட்ரம் சத்தம், இன்னும் அதிகமான கிட்டார் சத்தம், இன்னும் அதிகமான வால்யூம். அதே மற்ற சப்தங்கள் கெடுக்கக்கூடாது அப்படின்னு நேரடியாக அந்த காதில் அந்த வைரஸ் சொருகி அந்த சப்தம் முழுவதும் போய் திரையில் அடிக்கணும், ஒரு பெரிய ஒரு சுத்தியல் எடுத்து அடிப்பது போல். அதில் ஒரு வெறி, அதில் ஒரு உடம்பு ஆட்டிறாள், பெரிய ஒரு ஆவேசத்தோடு ஆட்டி ஆடி அமிர்தம் போல இருக்கும் ஆரம்பத்தில் இந்த இணைப்பு, ஆனால் விளைவு விஷம் போல இருந்திடும். காது கேட்கும் ஆற்றலை பாதித்து, நரம்பு மண்டலத்தை பாதித்து, தலைவலி ஏற்படுத்தி, ஒரு தரை காது கேட்காத ஒரு நபர் அவருடைய முகத்தை நீங்கள் கவனிக்கணும், உணர்ச்சிகளற்ற ஒரு முகமாக மாறிப்போம். மற்றவர்களோடு உறவாட முடியாது. பரிணாமே விஷமிவ, விஷம் போன்ற விளைவு. நாக்கு அந்த ருச்சியோடு இணையும் போது ஒரு சொட்டு தேன், ஒரு சின்ன கற்கண்டு, ஒரு சின்ன ஒரு இனிப்பு துண்டு, அந்த இணையும் போது ஏற்படுற அனுபவம் அலாதியானது. ஆனால் அந்த சுகம் அந்த இணைப்பு நீடிக்கிற வரைக்கும் தான் இருக்கு. இணைப்பு மறைந்து போனால், அந்த நாக்கை தொட்டிருக்கிற அந்த பொருள் தீர்ந்து போனால்,
விலகிவிட்டால் அந்த சுகம் மறைந்து போகுது. குழந்தைத்தனமாக நாமெல்லாம் சின்ன வயசில் இனிப்பை சாப்பிட்டுட்டு வாயை கொப்பளிக்காமல் அந்த இனிப்பு, சிலரெல்லாம் காஃபியை குடிச்சிட்டு சொல்லுவாங்க, காஃபி ருச்சி அப்படியே நாக்கில் ஒட்டி இருக்கணுமா, எவ்வளவு நேரம் ஒட்டி இருக்கும், அரை நிமிஷம் ஒரு நிமிஷம், மறைந்து போயிடும். அந்த ஸ்பர்ஷம் இருக்கிற வரைக்கும் தான், நாக்கு அந்த பொருளை தொட்டிருக்கிற வரைக்கும் தான் அந்த சுகம். மீண்டும் அந்த சுகம் வேணும்னு சொன்னால் மீண்டும் ஒரு முறை அது தொடணும், மீண்டும் ஒரு இனிப்பை சாப்பிடணும், மீண்டும் ஒரு காஃபியை குடிக்கணும். அதுதான் போதை ஏற்றல், அதுதான் மனசில் இந்த பேராசை இன்னும் வேண்டும், இதுதான் போதைக்கான அடிப்படை. அப்போ அதை சாப்பிடாமல் இருக்க முடியாது, அந்த காஃபியை குடிக்காமல் இருக்க முடியாது, போதை ஏறு. மெதுவாக 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 அதுக்கான அடிக்ஷன் ஏற்படுறது. அப்புறம் பரிணாமே விஷமிவ, உடம்பில் நோயாக மைக்ரேன் தலைவலியிலிருந்து ஆரம்பித்து, தூக்கம் போன நிலையிலிருந்து ஆரம்பித்து, பசி போன நிலை, பசி இல்லாத நிலை, பிறகு சர்க்கரை நோய் போன்ற நோய்கள், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், தித்திப்பை நிறுத்திடு அப்படின்னு மருத்துவர் சொல்கிறார். கசப்பாக இருக்குது, நிறுத்துவது முடியல, ஆனால் கட்டாயமாக வலுக்கட்டாயமாக நிறுத்த வேண்டிய சூழ்நிலை. அதே போல் மற்ற ருச்சிகள், நல்ல உறப்பு, நல்ல புளிப்பு, மிகையான கரிப்பு, சூடாக பொறித்தது, எண்ணெயில் பொறித்தது, நாக்குக்கு ஆரம்பத்தில் சொர்க்கம் போல அமிர்தம் போல இருக்குது. மெதுவாக மெதுவாக அது போதை ஏற்பட்டு தினசரி பஜ்ஜி சாப்பிடணும், சுட 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 சாப்பிடணும், தினசரி சமோசா சாப்பிடணும், நல்ல உரைக்க அப்படியே கண்ணில் கண்ணீர், காது வழியாக ஆவி உசு உசுன்னு மூச்சு இதோடு சாப்பிடணும். அந்த பரபரப்பு சொர்க்கம் போல இருக்க அந்த சுகம். ஆனால் மெதுவாக மெதுவாக உள்ள எரிச்சல் ஏற்படுத்தி, உள்ள குடலெல்லாம் துளைத்து, புண்ணு ஏற்படுத்தி, இரத்த கசிவு ஏற்படுத்தி, அல்சர் உருவாக்கி, பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லி, கீழே மலக்குடலில் புண்ணு ஏற்படுத்தி, மலச்சிக்கல் ஏற்படுத்தி, அங்கே ஆசன வாயில் புண்ணு ஏற்படுத்தி, பைல்ஸு ஃபெஸ்டுலா போன்ற நோயை ஏற்படுத்தி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பிளட் ப்ரெஷர், உரப்பு சாப்பிடாத, எண்ணெயில் பொறிச்சதை சாப்பிடாத, கொலஸ்ட்ரால், எண்ணெயில் பொறிச்சதை சாப்பிடாத, வெயிட்டை குறை, கொழுப்பை சாப்பிடாத, உரப்பை சாப்பிடாத, சாத்வீகமான உணவை சாப்பிடு. எந்த நோய்க்காக இன்றைக்கி டாக்டர்கிட்ட போனாலும் சாத்வீகமான உணவுக்கு வான்னு சொல்கிறோம், மிதமான ருச்சியோடு. எதை எல்லோரும் கிண்டல் அடித்தாங்களோ, தயிர் சாதம், மோருஞ்சாதம், அயிறு, பழம் அப்படின்னு கிண்டல் அடித்த சாப்பாட்டுக்கு சமுதாயம் முழுக்க வந்துட்டுருக்கு. நேற்று கொரோலனா அப்படின்னு ஒரு நோய்க்கிருமி சைனாவில் பரவி, அவன் தவளையையும் பாம்பையும் நத்தையையும் அட்டையையும் சாப்பிட்ற அந்தவன் இன்றைக்கி மாமிசம் வேண்டாம், மாமிசத்தில் அந்த கிருமி பரவுது அப்படின்னு ஒரு பயத்தில் நடுங்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கான். சைவ சாப்பாட்டுக்கு மாறணும், ஆனால் சைவ சாப்பாடை சமைக்க தெரியாது, சைவ சாப்பாட்டுக்கான பொருட்கள் கிடைக்கிறதில்ல, அங்கே வாத்து ஆயிரக்கோடி லட்சக்கணக்கில் கிடைக்கும், பாம்பு ஆயிரக்கணக்கில் கிடைக்கும், ஆனால் சைவ சாப்பாட்டுக்கான விஷயம் கிடைக்காது. பிளாஸ்டிக் அரிசி சைனா நாடு முழுக்க நடுங்கிட்டு இருக்கு. சாத்வீகத்துக்கு மாறு அப்படின்னு டாக்டர் சொல்கிறார், சாத்வீக ருச்சிக்கு மாறு. ஆனால் மாறுவது அவ்வளோ சுலபம் இல்லை, மனசு அதுக்கு பழக்கமாகிடுத்து. நாக்குக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் ஹார்ட்டுக்கான ஆப்ரேஷன் நடக்கிறது, அந்த பக்கத்து படுக்கையில் இருந்த அம்மா, எங்கள் அம்மா படுத்திருக்கும்போது பக்கத்து படுக்கையில்
பையனோட சண்டை போடுறா, சிக்கன் கொண்டாது முடியலை, கஷ்டமாக இருக்கு. வலுக்கட்டாயமாக திணிக்கப்படும் போது முடியலை. பரிணாமே விஷம் இவ, விஷம் போன்ற பரிணாமம். ஸ்பர்ஷம் அதே போல, அந்த சிகரெட்டு அந்த புகையில எரிச்சு அந்த சூடான புகையை அப்படி உள்ளே இழுத்து அந்த சூடு உள்ள கண்டத்தை தொட்டபடி நுரையீரல போய் ஸ்பர்சிக்கும்போது ஆஹாஹா ஸ்வர்க்கம். ஆரம்பத்தில் அமிர்தம் போல இருந்திடும் சுகம். அப்படியே உள்ள ஒத்தடம் கொடுக்கிற மாதிரி ஒரு சுகம். ஆனா மெதுவா மெதுவா உள்ள நுரையீரல் அடைக்கப்பட்டு நுரையீரலுடைய மூச்சிழுக்கும் ஆற்றல் குறைந்து ஒவ்வொரு மூச்சுக்கும் தடுமாறி உள்ள கபம் நிறைந்து கபத்தை வெளியேற்ற முயற்சி, இருமல், தூக்கத்தை இழந்து கபம் மெதுவாக அதிகமாகி உதடுகள்லாம் கருப்பாகி கண்ணு வெள்ளையாக இருக்க வேண்டிய கண்ணு மஞ்சளாக மாறி தோலெல்லாம் அருவறுப்பான ஒரு ஜடத்தன்மையோட கடினத்தன்மையோட மாறி முகத்திலேயே ஒரு கடினம் கொடூரம் ஒரு மென்மை மாறி ஒரு கொடூரம் வந்து அப்படியே மூச்சுக்கு திணறி அந்த கபத்தை எடுக்கிற அந்த யோகாசன கிளாஸில் கொஞ்சம் பிராணாயாமம் செய்ய ஆரம்பித்த உடனே வராது, ஆனால் அடைத்து நிற்கும் படு கஷ்டம். பரிணாமே விஷமிவ, ஸ்வர்க்கம் போல அனுபவித்தான் அந்த சிகரெட்டை. விளைவே விஷம் போன்ற விளைவு. சாராயம் அதே நிலை. சாராயம்னு சொன்னாலே சிலருக்கு கோபம் வரும். விஸ்கின்னு சொல்லுங்க, இது சாராயம் இல்லை, எல்லாம் ஒன்று தான். அது இங்கிலீஷில், இது தமிழில். சாராயம் கிராமத்தில் குப்பையெல்லாம் போட்டு செருப்பை உள்ளே துவச்சு குப்பையை அழுக்க போட்டு அழுகி போன பழங்களை போட்டு ஆசிடை ஊற்றி மோசமாக இருக்கும், நாத்தம் அடிக்கும். அது இல்லை, இது இது ரொம்ப சாஃபிஸ்டிகேட்டட், உனக்கு தெரியாது எப்படி செய்யறாகிறது. எல்லாம் ஒன்று தான், அல்கஹால் விளைவு ஒன்று தான். அப்படி உள்ளே ஊற்றும்போது உள்ள ஒரு சூடு ஏற்படுத்தி இரத்தத்தோடு கலக்கும்போது அந்த இரத்த கலக்கிறதுனால நரம்புகள்லாம் உருக்கேறி ஒரு விரைப்பு வந்து ஒரு பொய்யான ஒரு ஒரு ஆணவம் தன்னம்பிக்கை வந்து மிரட்டல் கெட்ட வார்த்தைகள் அதெல்லாம் வாயில் வந்து அந்த அல்கஹால் மூளைக்குள்ளே ஏறும்போது அப்படியே ஒரு அரை மயக்கத்தை கொடுத்து காலில் இரத்த ஓட்டம் குறைந்து அதனால் மிதக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்து ஆஹா சொர்க்கம்தான். அமிர்தோபமம் அமிர்தம் போல இருக்கும் ஆரம்பத்தில், ஆனால் விளைவு விஷமாக இருந்திடும். விஷம் போன்ற விளைவுகள். லிவர் கெட்டு போய் உள்ள புறையேறி சொரையாசிஸ் லிவரில் லிவர் முழுக்க மாறிப்போய் கெட்டுப்போய் ஆயுள் நீண்ட ஆயுளாக வாழ வேண்டியவன் சீக்கிரமாக மறைந்து போய் உறவுகளை கெடுத்துக்கொண்டு பொருளாதாரத்தை கெடுத்துக்கொண்டு நாசமாக போகிறான். பரிணாமே விஷமிவ. அதே போல் காமம் ஸ்பர்ஷம். இன்றைக்கு சூழ்நிலை முழுக்க இந்த காமத்தை தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. சினிமாவில் ஹீரோன்னு சொல்லக்கூடியவன்
நல்ல செயல்களை செய்யணும்னு எதிர்பார்க்கப்படுறவன். நம்ம ராமாயணத்தில் ராமன் ஒரு ஹீரோ, மகாபாரதத்தில் அர்ஜுனன் ஒரு ஹீரோ, ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு ஹீரோ, சாணக்கியன் ஒரு ஹீரோ, சந்திரகுப்தன் ஒரு ஹீரோ, சிவாஜி ஒரு ஹீரோ, இன்றைக்கு நரேந்திர மோடி ஒரு ஹீரோ. அந்த இடத்துல சில தெருப்பொறுக்கிகள் ஹீரோங்கிற வேஷத்தை போட்டு காலையில் பெண்களை சீண்டி அசிங்கமான விஷயங்கள் சேஷ்டைகள் செய்து தலைப்பை பிடித்து இழுத்து, எனக்கு சில சமயம் ஆசை வரும், இந்த விஜய், விக்ரம், தனுஷ் இவர்கள்லாம் செய்த பிறகு, இந்த மாதிரி காலேஜ் பெண்களை இவங்களோட விளையாடிய பிறகு அந்த பெண்களெல்லாம் சேர்ந்து செருப்பால் அவன் அடிக்கணும், சாணியை கரைச்சி அவன் தலையில் ஊற்றணும், அப்படி ஒரு காட்சியை உருவாக்கணும், இதை பற்றிய கோபத்தை ஏற்படுத்தணும். ஆனால் மாறாக இதை பற்றிய கவர்ச்சியை ஏற்படுத்தணும். இதெல்லாம் தவறில்லை. அதனால் இன்றைக்கி கல்லூரிகளில் ஆண் பெண்கள் ஒருத்தர் ஒருத்தர் தொட்டுக்கிறது, கும்மி அடிச்சுக்கிறது, தோல் மேலே கை போடுறது, அப்படி இடுப்பை கை பிடிக்கிறது, இதெல்லாம் தவறில்லைங்கிற கருத்து பெண்கள்கிட்ட, இளம் பெண்கள்கிட்ட. இந்த காமத்தை தூண்டும் இந்த செயல்கள் எல்லாம் பார்ப்பதனால காமம், தொடுவதனால காமம், அந்த காமம் தூண்டப்பட்டு அதனுடைய கடைசி லாஜிக்கல் எண்டு அந்த புணர்தல் சம்போகம், அதில் முடியலைன்னா இந்த அரைகுறையாக கற்பனையாக நடந்த காமம் எல்லாம் வீரியத்தை குறைக்கும், ஆற்றலை குறைக்கும். அதனால தான் இன்றைக்கு நபும்சகர்களாக மாறி வரும் இளைஞர்கள், செயற்கையாக கர்ப்பம் தரிக்க ஆஸ்பத்திரிகள், இயற்கையாக கர்ப்பம் தரிக்க முடியல, இந்த காமத்தில் எல்லா ஆற்றலெல்லாம் மங்கி போகுது, அருவறுப்பு ஏற்படுத்துறது, உறவுகளை கெடுக்கிறது, டைவோர்ஸ் அதிகமாகிறது. அந்த அருணகிரிநாதர் காமத்தில் மூழ்கியிருந்த போது சகோதரியே அவரை வேசிக்கிட்ட அழைச்சின்னு போகும்போது கடைசியில் ஒரு நாள் தன்னுடைய புடவை தலைப்பையே திறந்து நானும் ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி, என்னுடைய உச்சம், காமத்துடைய உச்சம். இது ஏற்படுத்துகிற வெறுப்பு, கசப்பு, அருவறுப்பு, நோய், இன்றைக்கி இப்போ சில வருஷம் முன்னால் எய்ட்ஸ், எய்ட்ஸ்ன்னு எல்லா பக்கமும் இருந்து, இதெல்லாம் இந்த காமத்துடைய விளைவுகளில் ஏற்படுற இந்த கொடுமை, பரிணாமே விஷமிவ, விஷம் போன்ற விளைவு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? விஷயேந்திரிய சம்யோகம், விஷயமும் இந்திரியமும் இணைக்காமல் தடுத்துடலாமா? கண்ணை கட்டி போட்டுடலாமா? காதை சொருகி, பிளக்கு சொருகி அடைச்சிடலாமா? நாக்குக்கு தீனி போடாமல் இருக்கலாமா? அதுதான் தீர்வா? கண்ணை கட்டிவிட்டால் மனசு உயர்ந்திடும், பரிணாமம் விஷம் போன்ற பரிணாமம் ஏற்படாது, அது நிச்சயமில்லை. ஏன்னா கண்ணை கட்டி போட்டால் வெறும் வெளி விஷயத்தோடு இந்த கண்ணு அப்படிங்கிற வெளி உறுப்பு இணைவதை மட்டும்தான் தடுக்க முடியும். ஆனால் உள்ளே இருக்கிற சுபாவம், பர்சனாலிட்டி, குணங்கள், திருத்தராஷ்டிரனும் குருடன், சூரதாசனும் குருடன், ஆனால் உள்ளமைப்பு திருத்தராஷ்டிரனுடையது. வாழ்க்கை முழுக்க சோகத்தில் இருந்தான், பொறாமையில் மூழ்கியிருந்தான், தன்னிடமிருந்து ராஜ்யம் பறிக்கப்பட்டது அப்படின்னு கோபத்தில் மூழ்கியிருந்தான், தன்னுடைய குலநாசத்துக்கே காரணமாக இருந்தான், இறுதி மூச்சில் காட்டில் போய் சாகர வரைக்கும் சோகத்திலேயே மூழ்கியிருந்தான். கண்ணு கட்டப்பட்டிருக்கு, கண்ணு விஷயங்களோட இணையில. ஆனால் சூரதாசன் அதே கண்ணு குருடு, கிருஷ்ணனுடைய பாவனையில் இருந்தான், கிருஷ்ணனை பற்றிய கவிதைகளை இயற்றின ஆனந்தமாக இருந்தான் அவன். அந்த சூரதாசன் பாடும்பொழுது கிருஷ்ணன் குழந்தையே பக்கத்தில் வந்து உட்கார்ந்து அந்த அவனுடைய பாடலை கேட்குமா,
அப்படி ஒரு ஓவியம் வடக்கெல்லாம் பிரபலமாக இருக்கும், வீடுகளில் மாட்டியிருக்கும். சபரி அந்த பழத்தை கொடுக்கும்பொழுது ராமர் கண்ணை மூடிண்டு ஆனந்தமாக அனுபவித்த போல, இந்த ஸ்ரீ சூரதாசன் பாடும் பொழுது கிருஷ்ணன் பக்கத்தில் உட்கார்ந்து கண்ணை மூடி ஆனந்தமாக அனுபவிப்பாராம். இன்றைக்கு பல நூறு வருஷங்களுக்கு அப்புறம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிற அவருடைய பாடல்கள். அப்போ உள்ளமைப்பு மாறணும். வெறும் இந்திரியங்களை கட்டி போட்டால் போதாது, உள்ளமைப்பு. அதுதான் ஸ்ரீ கிருஷ்ணன் இங்கே ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், பரிணாமே விஷமிவ, விளைவு விஷம் போன்றது என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். நமக்கு உலகத்து வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பிட்ஃபால்ஸ், ஆபத்துக்கள், பள்ளங்கள், நம்மளை கவிழ்க்கிற பள்ளங்கள், அதை பற்றிய ஞாபகப்படுத்துகிற ஒரு ஸ்லோகம். ராஜச சுகம் விஷயேந்திரிய சம்யோகாத் எத்ததக்ரே அமிர்தோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன். நாளைக்கு அவனுடைய அனுகிரகத்தோடு, அவனுடைய அருளோடு நம்ம இந்த சர்ச்சையை தொடருவோம். அதுவரைக்கும் எல்லோருக்கும் நமஸ்காரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்க பாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நமஸ்கார் நமஸ்கார்.